ஒரு நிமிஷம் தேசாங்கிறது அஸ்மாக்கம் தேசம்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய தேசம்ங்கிறது பாரதம் அவர் கண்ட்ரி இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி சரியா அஸ்மாக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய அஸ்மத் சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி பகுவச்சனம் தேசகா பாரதம் அப்புறம் அசிய பாரதவாரத நாமாத்தரம் அஸ்ய அப்படின்னா கஸ்ய அஸ்ய பாரத இந்த பாரத தேசத்துக்கு பாரத தேசத்தினுடைய பாரதவாரதவ அப்படின்னா பாரதம் அப்படிங்கிற நாமாந்தரம் அப்படி அஸ்தி சரியா பாரத வருஷம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பெயரும் நாமாந்தரம் அப்படின்னா இன்னொரு நாம அந்தரம் அப்படிங்கிறது இன்னொரு அனதர் நேம் திஸ் கண்ட்ரி ஆல்சோ ஹேஸ் அன் அனதர் நேம் கால் பாரத வருஷா சரியா நாமாந்தரம் அப்படிங்கிறது இந்த மகாரம் இதோட சேரணும் நாமாந்தரம் பிளஸ் அஸ்தி நாமாந்தரம் அஸ்தி அப்படின்னு சேர்ந்திருக்கு சரியா நெக்ஸ்ட் லைன் புரா பாரதோ பரதோ நாம ராஜா

வோஸ் ரூல்டு பை அ கிங் பை நேம் ஷஷாச அப்படிங்கிறது வந்து ஷாஸ் டு ரூல் சரியா அதனுடைய லிட்டு லகாரம் பிரதமபுருஷ ஏகவச்சன் சஷாச பரதः ராஜா பரதோ நாம ராஜா இமம் தேசம் ஷஷாச நெக்ஸ்ட் அத்திய தேசிய ಭಾರதம் இ நாம சம்பவத் சமபவத்து

பாரதம் நாம சமபவத்து பாரதம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் சமபவத்து அப்படிங்கிறது உண்டானுச்சு சோ அபவத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பூதாத்துனுடைய லங் லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் சமபவத்துன்னு சொல்லும்பொழுது சமங்கிற ஒரு உபசர்க்கம் உற்பத்திக்கு சமபவத்துன்னு உண்டாச்சுன்னு அர்த்தம் சோ திஸ் கண்ட்ரி ஆல்சோ காட் அ நேம் கால் பாரதா எதுல இருந்து அந்த பாரதம்ங்கிறது வந்தது அப்படின்னா ஆஸ் இட் வாஸ் ரூல்ட் பை கிங் பரதா பரதன்னு ஒரு ராஜா இந்த நாட்டை நாட்ட இருந்த காரணத்தினால் இதுக்கு வந்து பாரதம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா எங்க எப்பவுமே சொல்லுவார் பிரம்மணி ரதாகா இது பாரதா பாரதம்னு ஒரு உற்பத்தி இருக்கு பாங்கிறது ஆஹ் அதுல வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது சோ இங்க வந்து இந்த தேசத்துல இருந்துட்டுதான் அந்த பிரம்ம விசாரம் ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துல நமக்கு வந்து ரீபர்த்துங்கிறது ஒட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டு பட்டு இருக்கு சோ அதுக்கு அந்த ரீபர்த் வரக்கூடாது இன்னொரு ஜென்மா வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணோங்கிறது இந்த பூமியில இருந்துன்னு பண்ணாதான் முடியும் சோ அதனால பாரூபே பிரம்மணி ரதாகா பாரதம் அப்படின்னு இன்னொரு பேரு அதேசிய பாரதம் இத்தி நாம சமபவத் சரியா இருக்கா நெக்ஸ்ட் பாரதசிய பூர்வசா திசி வங்கசமுதிரி ஹிந்து மகாசமுதிரம் பச்சிமாயம் அரபிசாக உத்தரசாம் திசி ஹிமாலஜ நகாதிராஜ் அதிர்வசி பூர்வதிக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸ்டன் அர்த்தம் பூர்வசியாம் திசி அப்படின்னு சொல்லும் போது பூர்வ திக்குல் அர்த்தம் திக்கு திசவு திசகா திசம் திசவு திசகா திசிங்கிறது உங்களுக்கு சப்தமி ஏகவச்சனம் இது வந்து ஸ்ரீலிங்க சப்தம் சோ சப்தம்யாம் திசி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கிழக்கு திக்கில் அதாவது ஈஸ்ட் சைட்ல பாரதத்தினுடைய அந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் பாரதா வங்க சமுத்திரம்ங்கிறது இருக்கு வங்க சமுத்திரம்ங்கிறது உங்களுக்கு என்னது பே ஆஃப் பெங்கால் சரியா தக்ஷிணசியாம் திஷி ஹிந்து மகாசமுத்ரஹா தக்ஷிணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சவுத் தக்ஷிணஸ்யாம் திஷி சதன் டைரக்ஷன்ல எது இருக்கு அப்படின்னா ஹிந்து ஹிந்து இந்து சமுத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இந்தியன் ஓஷன் இருக்கு பச்சிமாயாம் திசி அரபிய சாகரஹா பச்சிம திக்குல வெஸ்டர்ன் சைட்ல எது இருக்கு அப்படின்னா அரேபியன் சி இருக்கு உத்தரசியாம் திஷி ஹிமாலயோ நாம நகாதி ராஜா அஸ்தி உத்தரசியாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்த் சைடு சோ உத்தரசியாம் திஷி நார்த் சைடுல நார்தர்ன் டைரக்ஷன்ல ஹிமாலயோ நாம நகாதி ராஜகா ச அஸ்தி ஹிமாலயம்னு பேருள்ள ஒரு நகாதி ராஜகா நகா அப்படின்னால மலைன்னு அர்த்தம் நக அதிராஜகா அப்படின்னா மலைகளுக்கெல்லாம் ராஜா யாரு ஹிமாலய ஹிமா ஹிமவத் பர்வத்தம் சோ அந்த ஹிமாலயோ நாம நகாதி ராஜ சஸ்தி சோ இதனுடைய கிழக்குல பூர்வசியாம் வங்க சமுத்திரா பே ஆஃப் பெங்கால் இருக்கு தக்ஷணசியாம் திஷி இந்து சமுத்திரா அதனுடைய சவுத்துல வந்து எது இருக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன் வெஸ்ட்ல வந்து அரபிய சாகரனா அரேபியன் அரே அரேபியன் சி உத்தரஸ்யாம் திஷி என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நார்த்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஹிமாலயம் உத்தர பார்த்த கங்கா யமுனா நர்மதா இத்தைய பார்த்த கோதாவரி கிருஷ்ணவேணி காவேரி உத்தர பாரதே சோ உத்தர பாரதே உத்தரங்கிறது நார்த் உத்தர பாரதே உத்தர பாரதத்துல அந்த உத்தர நார்தர்ன் இந்தியால கங்கா யமுனா நர்மதா நர்மதா இத்தியாதய கங்கா இதெல்லாம் நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் கங்கா யமுனா நர்மதா இந்த மாதிரியான வைகளும் உத்தர பாரதத்துல நார்த் இந்தியால தட்சிண பாரதே சவுத் இந்தியால கோதாவரி கிருஷ்ணவேணி காவேரி இத்தியாதய கோதாவரிங்கிற ஒரு நதி கிருஷ்ணவேணின்னு ஒரு நதி காவேரிங்கிறது ஒரு நதி இத்தியாதய பிரசித்தா நதிய பிரவகந்தி ரொம்ப பிரசித்தமான ரொம்ப பாப்புலரான நதிகள் ரிவர்ஸ் பிரவஹந்தி அப்படின்னா பிரவகி பிரவாகிக்கின்றன தி இந்த நார்த் இந்தியா ரிவர்ஸ் லைக் கங்கா யமுனா நர்மதா இன் சவுத் வி ஹவ் கோதாவரி கிருஷ்ணவேணி அண்ட் காவேரி அண்ட் தீஸ் ஆர் த பாப்புலர்

துங்கபத்ரா கிருஷ்ணவேணி கௌதமிதி பஞ்சகங்காக விக்கியாக விக்கியாக பஞ்சகங்காக அஞ்சு கங்க அப்படின்னு விக்கியான ரொம்ப பாப்புலர்லி நோனஸ் ஃபைவ் கங் கேஞ்சஸ் எது அப்படின்னா காவேரி துங்கபத்ரா கிருஷ்ணவேணி கோதா கௌதமி கௌதமிங்கிறது தான் உங்களுக்கு கோதாவரி அஹ் பாகீரதி

இந்த சேம் வே யமுனா நர்மதா ஆதயா அப்படின்னா எக்ஸெட்ரா சோ ஏவம் யமுனா சரையூ நர்மதாதய பவித்ரா நத்தியா பிரவகந்தி இந்த சேம் வே என்ன அப்படின்னா யமுனா சரையூ நர்மதா அப்படின்னு பிரசித்தமான ரொம்ப பாப்புலரான பவித்ரா அப்படின்னா ரொம்ப புண்ணியமான ரொம்ப பியோரான நத்திய பிரவந்தி தீஸ் ரிவர்ஸ் ஆல்சோ ஃபுளோ இன் ஆர் கண்ட் கேதாரேஷு கிருதா த ரிவர்ஸ் நதிவர்ஸ் என்னது பஞ்சமி பகுவச்சனம் நதிபிய ஃப்ரம் த ரிவர்ஸ் குளியாக அப்படின்னா இதுன்னு அர்த்தம் கெனால் ஒரு பெரிய ஒரு நதியில இருந்து எப்படி வந்து சில இடத்துல பாத்தி கட்டுவா சில இடத்துல கெனால் வழியா இல்லைன்னா சில இடத்துல வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க டேம் வச்சுப்பா சோ புல்யாகா அப்படின்னாலே உங்களுக்கு கெனால்னு இருக்கும் குல்லியா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம் புல்லியாகா அப்படின்னா கெனால் நடத்தும் சோ நதிப்பியக குல்லியாகா நிர்மாய நிர்மாய அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின்னு நடத்தோம் சோ அந்த நதியில இருந்து நிறைய கெனால்ஸ் எல்லாம் நிர்மாணம் பண்ணி கேதாரேஷு கேதாரம் அப்படின்னா ஜென்ரலி பாடி ஃபீல்டுக்கும் கேதாரம் உங்களுக்கு வந்து பிளெயின்ஸ் இருக்கு அதுக்கும் கேதாரம் தான் பேரு கேதாரேஷு ஜலசேச்சன விவஸ்தா கிருதா அஸ்தி ஜலசேச்சனம் நீர் பாய்ச்சற சேச்சனம்னா அர்த்தம் இந்த இடத்துல ஜலசேச்சனம் அப்படின்னா தண்ணி நீர் பாய்ச்சற அந்த விவஸ்தான காரியம் ஒரு வியாபாரம் அது கிருதா அஸ்தி இங்க வந்து வியவஸ்தாங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால கிருதா அஸ்தி அப்படின்னு இருக்கு சரியா சோ நதிப்பிய

व्यवस्था करता है आज तो सच्चा सच्चा न बीन मेड ओके वाह आगे का बारत है जीवन्ति अतः बारत देश कृषि प्रधान इति बच्चम बच्चम हाँ भारत है भारत भारत इन इन आर कंट्री बाहा बाहा जनाहा कृषि जीवन्ति मेनी पीपल लिव द एग्रीकल्चर अ கிருஷிகா அப்படின்னா ஃபார்மர்னு அர்த்தம் கிருஷிகர்மனா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஜாப் அந்த ஃபார்மிங் கர்மானா காரியம் தன்னுடைய ஒர்க் ஸோ கிருஷிகர்மனா ஜீவந்தி சோ தேர் சர்வைவல் இஸ் த்ரூ அக்ரிகல்ச்சர் ஸோ ஜனாக மெனி பீப்புள் தே சர்வை வித் தை ஆர் டூயிங் அக்ரிகல்ச்சர் அத்த பாரத தேச கிருஷி பிரதான இது சுவட்சம் அதனாலேயே பாரத தேசம் அப்படிங்கிறது கிருஷி பிரதானம் அப்படின்னா அங்க வந்து பிரைம் ஜாப் எது அப்படின்னா அங்க வந்து கிருஷி பிரதானம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இஸ் தி ப்ராமினன்ட் இது அங்க நம்ம கண்ட்ரில இதி சுவச்சம் இட்ஸ் அ வெரி வெரி வெல் நோன் சே கிளியரா இருக்கா பாரதீய கேதாரேஷு பகுவிதானி தானியானி உற்பத்தியே கோதுமாக ఆడకాదకాణకా బర్వరా తిలా మాషా కులూ ఇది నవధాన్యాన్ని ఈక్షు కర్పసి కార్పాసఫల ముగ్ధపలం కదలి కూష్మాండం ఇప్పి కషకా ఉత్పాదయంతి ஆஹ் சோ மேலும் என்ன பாரதிய கேதாரேஷு இன் தி இண்டியன் ஃபீல்ட்ஸ் அதுல பகுவிதானி தானியானி உற்பத்தியந்தே மெனி டைப்ஸ் ஆஃப் தானியங்கள்னா கிரெயின்ஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஃபீல்ஸ் இன் இண்டியா எதெல்லாம் அது வாட் ஆர் தே அப்படின்னா கோதுமாகா அப்படின்னா வீட்டு கோதுமை அப்படின்னா அரிசி ரைஸ் ஆடகாகா அப்படிங்கிறது உங்களுக்கு தோரம் முத்காஹா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பாசி பருப்பு மூங்குதால் சனகாகா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பெங்கால் கிராம் கள்ளப்பருப்பு அதுக்கப்புறம் பர்பராகிறது ஏதோ ஒரு டைப் ஆஃப் தானியம் திலாகாங்கிறது உங்களுக்கு எள்ளு தில்லு தில்லு சொல்றோம் இல்லையா ஹிந்தியில அதே மாதிரி திலாகா மாஷாகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உளுந்து கருப்பு உளுந்து குளுத்தாகவும் இதெல்லாம் நவதானியத்துக்குள்ள வர கிரீன்ஸ் இது நவதான்யானி இந்த மாதிரி ஒன்பது விதமான தானியங்களும் ஏவம் இக்ஷுஹு கார்பாசகா முத்கபலம் கதலி கூஷ்மாடம் சோ இக்ஷு அப்படிங்கிறது உங்களுக்கு கரும்பு சரியா அப்புறம் கார்பாசம் அப்படிங்கிறது காட்டன் முதபலம் அப்படிங்கிறது வேர்க்கடலை கிரவுண்ட்நட் நட்டு கதலிங்கிறது பனானா கூஷ்மாடம்ங்கிறது பம்கின் இத்தியதீன்யபி கர்ஷகா உற்பாதயந்தி கர்ஷகா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்மர்ஸ் சோ கர்ஷகா உற்பதயந்தி த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் எதெல்லாம் இந்த மாதிரியான நவதானியங்களும் அண்ட் தீஸ் டைப் ஆஃப் இந்த இக்ஷு சுகர் கேன் காட்டன் வேர்க்கடலை கிரவுண்ட் நட்டு இது எல்லாமும் அந்த ஃபார்மர்ஸ் வந்து உற்பத்தி பண்றா சரியா இருக்கா உம் நெக்ஸ்ட் பாரத்தே மாணிக்கம் மங்க்டேக்கம் பிரவாலம் மரகதம் புஷ்யராகம் வஜ்ரம் இந்திரநீலம் கோம கோமோ கோமோதிகம் வைடூரியம் இது நவரத்னி புரா புராதன புராதன புராதனாகரேஷு சஞ்சி சஞ்சிதான் சஞ்சிதானி ஆசன் சோ பாரதே நம்ம பாரத தேசத்துல மாணிக்கம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபி மௌக்திகம் அப்படிங்கிறது பேர்லு பிரபாள அப்படிங்கிறது கோரல் இது பவளம் மரகதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எமரால்டு சரியா அதுக்கப்புறம் புஷ்ய ராகம்ங்கிறது உங்களுக்கு எல்லோ சஃபயர் டைமண்டு நீலம்ங்கிறது ப்ளூ சஃபயர் கோமோதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதுவும் ஆஃப் இந்த நவரத்தனத்துல வருதுதான் அது என்ன சொல்லுவா டைப் ஆஃப் நவரத்தனம் வைடூரியம்ங்கிறது உங்களுக்கு ஒன் ஆஃப் த நவரத்னம் எது எது ஆ கேட் சை கைடூரியம்ங்கிறது கேட் கோமதேகம் ஆ கோமோதிகம் இல்லையா கோமோதிகம் கோமோதிகம்ங்கிறது உங்களுக்கு வந்து இந்த வாட் இஸ் இட் ஆஹ் ஹசானைட்னு வா சரியா அதுதான் வந்து உங்களுக்கு கோமோ கோமேதா ஓகே அதான் நெக்ஸ்ட் நவரத்ன நவரத்ன கச்சிதானி அபாரணானே தரந்தி ஸ்ம ஓகே சோ இந்த மாதிரி நவரத்னானி புரா தனாகரேஷு அப்படின்னா தனம் வைக்கிற அந்த ட்ரெஷரி அகரம் அதுல சஞ்சிதானி ஆசன் அப்படின்னா இட் வாஸ் தீஸ் நைன் ஜெம்ஸ் ஆர் கலெக்டட் அண்ட் கெப்ட் இன் தி ட்ரெஷரி அந்த புரானா முன்னாடி காலத்துல சம்பன்னாக நவரத்ன கச்சிதானி ஆபரணா ஸ்ம சம்பன்னாக அப்படின்னா தோஸ் ஆர் வெரி ரிச் பீப்புள் வந்து என்ன பண்றா அப்படின்னா தே சம்பாஹா நவரத்ன கச்சிதானி அப்படின்னா நவரத்னம்னா நைன் ஜெம்ஸ் கச்சிதானினா ஸ்டட்டட்னு இருக்கும் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் ரிச் பீப்புள் தே வேர் தீஸ் திங்ஸ் எது திச் பண்றா அப்படின்னா ஆபரணாணி தே வேர் தீஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எந்த மாதிரி அப்படின்னா நவரத்ன கச்சிதானி ஆபரணாணி த ஆர்னமெண்ட்ஸ் தட் ஆர் இன் விச் தீஸ் நைன் சரியா அந்த மாதிரியா அவ வந்து அந்த பணக்காராலாம் வந்து தேவர் Like that sir so, ya yeah. okay next पढ़िए भारतीय ही रवि ही चंद्रा हा कुजा हा गुरु हु शुक्रा हा शनि ही राहु शुभा शुभाशु शुभाशुभा शुभाशुभलप प्रदा हा சுப அசுப பல பிரதாக பூஜ்யந்தே சரியா சோ பாரதியை பூஜ்யந்தே வர்ஷிப்ட் பை த இண்டியன்ஸ் அப்படின்னா இங்க பேசிவ்ல இருக்கு சரியா ஓகேவா சோ பாரதியை ஹி பூஜ்யந்தேன்னு சொல்லும் பொழுது த இட்ஸ் இட் வாஸ் வர்ஷிப்ட் பை இண்டியன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா இந்த நவகிரகா நவகிரகங்கள் நைன் பிளானட்ஸ் வேர் வர்ஷிப்ட் பை இண்டியன்ஸ் எப்படிப்பட்ட நவகிரகா வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தட் சுப அசுப பலப்பிரதாக அசுபம்னா குட் அசுபம்னா பேடு பலப்பிரதாக அந்த மாதிரி குட் அண்ட் பேட் பல பல ரிசல்ட்ஸ கொடுக்கற இந்த நவகிரகாக பாரதியை பூஜ்யந்தேவர் ஒர்ஷிப்ட் பை த இண்டியன்ஸ் அந்த நவகிரகங்கள் எது அப்படின்னா ரவிஹி அப்படின்னா சூரியன் சந்திரஹா அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் மூணு குஜஹா அப்படிங்கிறது முத் புதன் அதுக்கப்புறம் குருஹு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த நவக்கிரகங்கள் பூஜ்யந்தே சரியா சோ வந்து சூரியன் பார்த்தேன்னா சூரியன் அப்புறம் வந்து சந்திரன்ங்கிறது மூணு ஆஹ் உங்களுக்கு வந்து மார்ஸ் வந்து குஜன் அதுக்கப்புறம் இல்ல மங்களம்ங்கிறது மார்ஸ் புதம்ங்கிறது உங்களுக்கு மெர்குரி பிரகஸ்பதிங்கிறது ஜூபிட்டர் அதுதான் குரு அதுக்கப்புறம் சுக்ரன் வீனஸ் சனிங்கிறது சாட்டர்னு அப்புறம் ராகு கேது சரியா இந்த மாதிரி இந்த ஒன்பது பிளானட்டும் என்ன அப்படின்னா சுப அசுபலப்பிரதாக அதே குட் அண்ட் பேட் டு அஸ் சோ அந்த அவைகள் பாரதியைகி பூஜ்யம் தேவர் பை த இண்டியன்ஸ் சரியா அப்புறம் இந்திராதயோ தேவி பூஜையந்தே பூஜ்யந்தே இந்த மாதிரி நாட் தீஸ் நைன் பை இந்திராதையோ அஷ்டிக் பாலகூர்த்தி அஷ்ட திக் பாலக இந்திரன் முதலிய அஷ்ட திக்பாலகர்கள் திக்குகளை எட்டு இடத்துல இருந்து காப்பாத்துறா அந்த திக்பாலகர்களும் பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் என்ன திரிமூர்த்தயா அப்படின்னு சொல்லும் போது பிரம்மா விஷ்ணு சிவன் அவாளும் தேவி தேவதாகா மீதி இருக்கிற தேவீகள் தேவதைகள் அந்யாகாஜ பூஜ்யந்தே எல்லாரையும் நம்ம பாரதிய தேசத்துல இருக்கிறவா சரியா நான் இதோட ஆஹ் நிறுத்திக்கிறேன் இங்க கிளாஸ